நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவதும் உன் மலர்த்தால். தாயே சரணம், தாயே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்னைக்கு பார்த்த பேட்டர்ன்லேயே பெரிய கோலம் எப்படி போடுறோன்னு பார்க்க போகிறோம். 15 புள்ளி 1 வருஷம் வச்சுக்கணும் நேர் புள்ளி. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய சென்ட்ரு புள்ளி, அதை விட்டுட்டு அதாவது நடுவில் உள்ள 3 புள்ளி 3 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு டிசைன் பண்ணுறோம். இது நார்மலாக நம்ம போடுற டிசைன், ஒரு டைமண்ட் போட்டு போடுவோம் இல்லையா, அதே தான் போட போகிறோம். ஸோ நடுவில் உள்ள 3 புள்ளி 3 வருஷத்துக்கு இந்த பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு இந்த கோலத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அந்த ஜாயின்லேருந்து தான் நம்ம அப்படியே ஒரு சுழி சுழித்து போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட்க்கு வந்து நம்ம இப்படி சுழி சுழிக்கணும், சுழித்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம நடுவுலேருந்து சுழி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த சென்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணாமல் அப்படியே ரெண்டு இதாக விடுறோம் நம்ம அடுத்ததில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதே தான் எண்டிங்னால் அந்த எண்டை முடிச்சுட்டு கீழே உள்ளதை வந்து இல்லை சைடில் உள்ளதை வந்து நம்ம சுழிக்காமல் விடுவோம். ஸோ இதுதான் பேட்டர்னு. ஸோ இப்போ நம்ம சென்டர்லேருந்து போகிறதுனால அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணாமல் சுழிக்காமல் அப்படியே அந்த ரெண்டு கோடையும் கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டணும். இதை வந்து அடுத்ததோடு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நடுவில் 3 புள்ளி, அடுத்த ஒரு டைமண்டுக்கு குட்டி டைமண்ட் 4 புள்ளி. இப்போ நம்ம அதே தான், நம்ம மேலே பார்த்தீங்களா முடிக்கிறதுக்காக இப்போ நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன போட்டோமோ அதே தான் போடுறோம். நான் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் முடித்து மேலே விடுறோம், இங்கே மேலே முடித்து சென்டரை வந்து கேப் விடுறோம். இப்போ நம்ம அந்த 5 புள்ளி 3 வருஷம் நடுவில் கரெக்டாக இருக்குது பாருங்கள், 5 புள்ளி 3 வருஷம் அந்த ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் இல்லையா போன தடவை, அதே பேட்டர்ன் பாருங்கள். இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அவ்வளோதான். நடுவில் கரெக்டாக 5 புள்ளி 3 வருஷம் இருக்கும், கரெக்டாக அது லாஸ்ட்டில் போய் சேரும். அதே மாதிரி இதுவும் இந்த லாஸ்ட்டில் போய் சேரும். இப்போ இதை ஜாயின் பண்ணுறது பாருங்கள் ரொம்ப ஈஸி. நீங்கள் அதை நேராக கொண்டு வந்தாலே அந்தந்த இடத்துக்கு வந்துடும் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துடும். ஸோ இதை கொண்டு வந்து அங்கே ஜாயின் பண்ணும், இதை மேலே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு பேட்டர்ன் படித்தோன்னா அதை வச்சே எவ்வளோ அழகாக போடலான்னு பாருங்கள். சிம்பிள் பேட்டர்ன் தான். இப்போ இதே கோலத்தை வந்து நீங்கள் அடுத்து 21 புள்ளியில் போடலாம். அப்படி போடும்போது நடுவில் உள்ள பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாறிக்கும், அவ்வளோதான். நடுவில் உள்ள அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும், அவ்வளோதான். நம்ம அதே 5 புள்ளி 3 வருஷத்துக்கு போட்ட பேட்டர்னே தான். ரொம்ப சிம்பிளான குழந்தான். ஸோ நீ இதை இங்கே போட்டு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு போட்டு பிக்சர்ஸ் அனுப்புங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன குழந்தை எப்படி பெருசு பண்ணி போடுறதுன்னு காமிச்சிருக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு குளம், இந்த குளம் எப்படி போடணும்னு தெரியலை அப்படின்னு எங்கே எதுலையாவது பார்த்தீங்கன்னா கூட எனக்கு அதை பிக்சர் அனுப்புங்க, நான் அந்த குளத்தையும் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை முத்தத்தில் போட்டிங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும் ஒன்று போல் போடுறதுக்கு. இதுக்கு நீங்கள் வந்து புளி கலக்கமாக வச்சுக்கலாம், நிதானமாக வச்சுக்கலாம். நான் நிதானமாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப நெருக்கமாக வைக்கலை. இந்த குளம் நெருக்கமாக வைக்கிறத விட கலக்கமாகவோ இல்லை இப்படி கொஞ்சம் நிதானமாக புளி வச்சாதான் அழகாக இருக்கும்.
அஞ்சு நிமிஷத்தில் கோலம் முடிச்சிடலாம். நீங்கள் இந்த பேட்டன் மட்டும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த மூணு பிள்ளைக்கு இழுத்து இழுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் இந்த கோலம் போட்டுடலாம். கம்பி கோலமே ஒரு அழகு தான். அவ்வளோதான் கோலம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த புளியை அப்படியே விட்டுறனாலும் விட்டுறலாம், இல்லை நம்ம இப்படி ஒரு ரவுண்டு போட்டு விட்டுட்டு இருக்கனாலும் இருக்கலாம். சில பேர் அந்த இது ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக வருதா, அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு சின்ன பாண்டிங் ஏற்படுத்தி விடுவாங்க. நான் வந்து இப்படி வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் இந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல். சர்வம் லலிதார்ப்பணம். தாயே சரணம், தாயே சரணம்.